தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரெண்டு மெத்தட்ல கோதுமை பரோட்டா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இடியாப்ப உலக்க யூஸ் பண்ணி கோதுமை பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்தபடியா நம்ம எப்பவும் போல சாதாரணமா கோதுமை பரோட்டா விசிறி மடிப்பு மடிச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். கோதுமை பரோட்டா பண்றதுக்கு நான் கோதுமை மாவு 1.5 பவுல் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். சோ இந்த 1.5 பவுல் அப்படிங்கறது 350 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இதுல 1/4 பவுல் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுல தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயும் உப்பும் நல்ல மாவுல மிக்ஸ் ஆகுற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு கெட்டி ஆகிற அளவுக்கு நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வெது வெதுன்னு தண்ணீர் வச்சிருக்கிறேன். தண்ணீர் வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது. ஓரளவு வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி வச்சு பிசைஞ்சோனா மாவு நமக்கு நல்லா சாஃப்டா வரும். சோ இப்ப வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைஞ்சுக்கிடலாம். இப்ப பாருங்க, நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு, அதே நேரம் கையில எப்படி ஒட்டாம வருதுன்னு பாருங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பரோட்டா பண்றதுக்கு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊத்தி இன்னும் ஒரு தடவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிருங்க. இப்போ நம்ம பரோட்டா பண்ணும் போது லேயர் லேயரா நமக்கு பரோட்டா வரணும். சோ அந்த மாதிரி லேயர் லேயரா வரணும்னா சப்பாத்தி மாவு ஒன்னோட ஒண்ணு ஒரு லேயரோட இன்னொரு லேயர் வந்து ஒட்டக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு மாவு எடுத்துக்கிட்டு அதுல நம்ம எண்ணெய மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம தேய்ச்சதற்கு அப்புறமா இந்த எண்ணெய வந்து மாவு மேல நம்ம தடவினோம் அப்படின்னா லேயர் வந்து உங்களுக்கு ஒட்டாம வரும். சோ வெறும் எண்ணெய தடவுறதை விட இந்த மாதிரி மாவு கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை கையில தொட்டு தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் கூட ஒட்டாம லேயர் லேயரா வரும். இப்போ நான் பிசைஞ்ச மாவை இடியாப்ப உலக்கல வச்சாச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவுல எண்ணெய கலந்து, சோ அத வந்து லைட்டா நம்ம தேய்க்க போற அந்த சப்பாத்தி கட்டையில தடவிக்கோங்க. இப்போ இடியாப்ப உலக்க சுத்தி இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க பரோட்டா ரெடி பண்ணிக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு நூல் பரோட்டா சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நல்ல பரோட்டா சைஸ்க்கு நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரெடியா வச்சிருக்கிற இந்த ஆயில் இருக்கு இல்லையா, மாவு கலந்த ஆயில், இத லைட்டா கையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எல்லா இடமும் நீங்க அப்ளை பண்ணி விடுங்க. சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடியாப்பத்தோட ஒரு நூல் வந்து இன்னொரு நூலோட ஒட்டாம இருக்கும். அப்படியே கையில லைட்டா அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப தோசைக்கல்ல காய வச்சுட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த நூல் பரோட்டாவை அதுல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததற்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இரண்டு பக்கமும் சிவந்ததுக்கு அப்புறமா நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்ல செவந்து வந்திருக்கு. இப்போ இத நம்ம தனியா எடுத்து வச்சாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு அழகா நூல் நூலா வந்திருக்கு அப்படின்னு. இத லைட்டா கையில அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா லேயரும் உங்களுக்கு கொஞ்சம் தனித்தனியா வர ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு பரோட்டா சாப்பிடுற மாதிரியே சூப்பரா இருக்கும். சோ இது வந்து ஒரு மெத்தட்ல நம்ம பரோட்டா செய்யறது. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு, ஒவ்வொரு நூலும் தனித்தனியா இருக்கு அப்படிங்கறத.
ஸோ இது வந்து இடியாப்பா விளக்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். அடுத்ததா நம்ம நார்மலா எப்படி கோதுமை மாவுல பரோட்டா பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ கோதுமை மாவை இந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கோங்க. அதற்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆயில் மாவு மிக்சரை இது மேல நல்லா தடவி விடுங்க. நல்லா தடவினதுக்கு அப்புறம் நம்ம விசிறி மடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து ஒன்று மேல ஒன்னா மடிஞ்சு வர்ற மாதிரி நீங்க மடிச்சுட்டு வரணும். நான் வந்து ஒரு கையில கேமரா பிடிச்சிருக்கிறதுனால கரெக்டா மடிக்க முடியல, நீங்க பெர்ஃபெக்டா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா ஒரு எண்டை சென்டர்ல வச்சுட்டு ஒரு எண்டை சுத்தி வச்சு கடைசி வர்ற எண்டு வந்து சென்டர்ல வர்ற மாதிரி வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆயில் மாவு மிக்சர் இருக்கு இல்லையா, அதை லைட்டா கையில அப்ளை பண்ணிட்டு இதுல நல்லா பிரஸ் பண்ணி விட்டு தேய்ச்சிக்கோங்க. நீங்க கையிலேயே அழுத்தம் கொடுத்தும் இதை வந்து பெருசா வந்து விரிச்சு விடலாம், இல்லை அப்படின்னா நீங்க சப்பாத்தி கட்டைய வச்சும் பிரஸ் பண்ணி விடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா அதுல இத போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வர்ற மாதிரி பெரட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோதுமை பரோட்டா ரெடி. ஸோ நார்மலா மைதால பண்றதை விட கோதுமை வந்து குழந்தைகளோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு அழகா நமக்கு லேயர் லேயரா கோதுமை பரோட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சப்பாத்தி செய்யற மாதிரியே நம்ம சிம்பிளா வந்து செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப எல்லாம் டைம் ஆகாது. ஸோ ஒரு நாள் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செஞ்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வர்ற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.